வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 720 முதல் 728 வரை பிற நம்பிக்கைகளும் அச்சங்களும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சர்க்கார நிலைமையின் மேம்பாட்டுக்கான முற்போக்கான அநேக கொள்கைகளை நாம் கவனத்துடன் ஆராய்வோம். ஆனால் இவைகள் எதுவுமே போதுமானவைகள் அல்ல என்பது தெளிவாகிறது. அத்தோடு கூட எல்லிரடங்கா ஜனங்கள் இவைகள் தவறு என்று கண்டு இடைவிடாமல் பிரசங்கம் செய்து ஜெபித்தும் வருகிறார்கள். அத்தோடு உலகின் இந்த செயல்பாட்டை நிறுவுவதற்கு இவர்களுக்கு யாராவது ஒருவர் வேண்டி இருக்கிறது. ஆனால் சாத்தியமான ஒன்றை யாருமே பார்க்கவோ அல்லது பரிந்துரைக்கவோ இல்லை. ஆனால் இத்துடன் சம்பந்தப்பட்டதை நாம் குறிப்பிட மறந்துவிடக் கூடாது. அதாவது சபைகள் சமீபத்தில் நடக்க போகிற பேராபத்தை தடுத்து சமுதாயத்தில் புரட்சிகரமான மாறுதலை ஏற்படுத்திய புதிய மேலானதொரு அஸ்திவாரத்தின் மேல் அதை மறுநிர்மணம் செய்ய முடியாது என்று சில ஆத்துமாக்கள் நீராய் கற்பனை செய்கின்றனர். மேலும் அவர்கள் சபைகள் எழுச்சி பெற்றால் தான் கிறிஸ்துவுக்காக உலகை ஜெயித்து அன்பை ஆதாரமாக கொண்டு தேவனுக்கும் உண்மையுள்ளவர்களாயும் சக மனிதருக்கான சமமான அன்பு ஆகியவற்றின் மீது தேவனுடைய ராஜ்யத்தை பூமியின் மேல் அவர்களால் சாதிக்க முடியும் என்கின்றனர். அவர்களில் இன்னும் சிலர் சபைகளில் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருப்பதே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாக இருக்கக்கூடும் என்றும் கூட சொல்கிறார்கள். இந்த கோட்பாடு எவ்வளவு நம்பிக்கையற்ற சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. இதை குறிப்பிடுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதனுடைய பலம் என்று அவர்களால் கருதப்படும் எண்ணிக்கை என்பது உண்மையில் அதனுடைய பலவீனமே ஆகும். அவர்கள் 30 கோடி கிறிஸ்தவர்கள் என்ற எண்ணிக்கையை பார்த்து எவ்வளவு பலம் என்று கூறுகின்றனர். நாம் அதே எண்ணிக்கையை பார்த்து எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் என்று நாம் கூறுகிறோம். இந்த மிகப்பெரும் எண்ணிக்கை அன்பினால் கட்டுப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களுடையதாக இருக்குமானால் உண்மையில் ஒரு சக்தி இருக்கக்கூடும். அத்தோடு இவர்கள் இந்த உண்மை சூழ்நிலையை கண்டு விழித்தெழுந்தால் சமுதாயத்தை உடனே அவர்களால் புரட்சிகரமானதாக மாற்றிவிடக்கூடும். ஆனால் ஐயோ, கரைகளும் பதரும் அதிகமாய் நிற்கின்றன. கோதுமை வகுப்பாரோ மிகச்சிறிய அளவிலேயே இருக்கின்றனர். மாபெரும் மெய்ப்பனானவர் கூறியபடி அவருடையது ஒரு சிறு மல்லையே. அது அவர்களது மெய்ப்பனை போன்று புகழோ செல்வாக்கோ இல்லாதவர்கள். மேலும் அவர்களின் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. 1 கொரிந்தியர் 1:26. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தடுக்கிறதை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் நன்றி கூறுகிறவர்களுக்கு நாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? யாக்கோபு 2:5. இல்லவே இல்லை. சிறுமந்தையில் இருப்பவர்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை அவர்களிடத்தில் ராஜ்யத்தை கொடுக்கும் அளவிற்கு போதுமானதாக இல்லை. இந்த சிந்தையை பெற்றவர்கள் இல்லாமல் சபை என்றுமே இருந்ததில்லை. நம்மை விட்டு கர்த்தர் பிரிவதற்கு முன் கூறியபடி யுகத்தின் முடிவு வரை அவர் நம்முடன் இருப்பார். எனவே அது நிறைவேறிற்று. ஆனால் சரீர பிரகாரமாய் யூத யுகத்தின் முடிவில் அவர் நம்மை விட்டு போனது போல அதே விதமாய் இந்த யுகத்தின் முடிவில் அவர் மறுபடியும் வருவதாகவும் கூட வாக்குத்தத்தம் செய்தார். அவர் இல்லாத போது அவருக்காக உண்மையுள்ளவர்கள் யாவரும் உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள் என்று நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது அவர் மறுபடியும் திரும்பி வந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும் வரை தமது ராஜ்யத்தின் உடன் சுதந்திரவாளிகள் தீமையை அனுபவிக்க வேண்டும் என்றார். அதன் பிறகு அவர்களது உண்மை விசுவாசத்துக்கும் பாடுகளுக்கும் வெகுமதியாக மகிமை, கனம் மற்றும் சாகாமையை அவர்களுக்கு கொடுத்து அவரது சிங்காசனத்தில் அதன் அதிகாரத்தில் ஒரு பங்களித்து நீதியான அரசாட்சியினாலும் சத்தியத்தின் அறிவினாலும் இவ்வுலகத்தை ஆசீர்வதிக்கவும் மேலும் நீதியின் ஊழியக்காரரிடையே வேண்டுமென்றே அறிதி செய்வோரை முடிவில் அழிக்கவும் அதிகாரம் கொடுப்பார். அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிதிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவித்து பிதாவின் வேலைக்காகவும் பிதாவின் ஈவளிக்கும் விதத்துக்காகவும் காத்திருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களுக்கான நேரம் தற்போது சமீபத்தில் இருக்கிறது என்பதை அவர் மிக தெளிவாய் காண்பித்திருக்கிறார். அப்பொழுது இவ்வுலகத்திற்கு உபத்திரவ காலம் தண்டனையாக கொடுக்கப்படும். அதற்கு முன் திருமந்தையான பரிசுத்தவான்கள் தப்பி மறுரூபமாக்கப்பட்டு அவரது ராஜ்யத்தில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால்
செல்வமும் கல்வியும் இவ்வுலகில் ஜெயம் கொள்ள தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யாராவது துணிச்சலாய் கூற முடியுமா? கிறிஸ்தவ ராஜ்யங்களான பேர்சபைக்கு இந்த சாட்சியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆயினும் அந்த சந்தர்ப்பங்கள் பெருமை, அகந்தை மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகியவற்றை வளர்க்கும்படி எதிராக செயல்படுவதாக காணப்படுகிறது. இது சமுதாயத்தின் சீரழிவில் தான் போய் முடியும். குமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஒரே நம்பிக்கை, நம்பியிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் சிறைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. உங்கள் மனதின் அருகே கட்டிக் கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். தீட்டு 2:13, எபிரேயர் 6:19, 1 பேதுரு 1:13. மனுக்குலத்திலேயே ஏழை பணக்காரர் என்று இரண்டு பிரிவுகளாய் பிரிப்பதற்காக இவ்வளவு செயல்படுகிற சேவை மற்றும் விநியோகம் குறித்த இந்த வெறுப்பான கேள்வியை கண்ணோக்கும் போது இரு வகுப்பாளர்களிலும் கூடுமான வரையில் கடுமையான விமர்சனத்தை தவிர்த்திருக்கிறோம். ஏழை பணக்காரர் யாவரையும் ஒரே விதமாக மனுக்குலத்தின் மிக பெரும்பான்மையானோரின் மீது ஆதிக்கம் செய்கின்ற சுயநலத்தின் ஆதாமின் வீழ்ச்சியின் பலன் விளைவுதான் தற்கால நிலைமை என்பதை காண்பிக்க நாம் பிரயத்தனம் செய்திருக்கிறோம். ஆழ பதிந்துவிட்ட இந்த சுயநலத்தின் அடிப்படை நியதிகள் ஒரு சிறு எண்ணிக்கையாரால், முக்கியமாக ஏழைகளால் மிகவும் நெருக்கப்படுகின்றன. இவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொண்டவர்களாக இதயபூர்வமாய் அவரது சிந்தைக்கும் அன்பின் பிரமாணத்திற்கும் கீழ் வந்து எல்லா சுயநலத்தையும் விருப்பத்துடன் விட்டு விலகலாம். ஆனால் அது முடியவில்லை. இந்த பிரமாணங்கள் அவ்வப்பொழுது சிறு வியாபாரிகள், ஒப்பந்ததாரர் மற்றும் தொழிலாளிகளை சூழ்ந்து நெருக்குகிறது. இருப்பினும் ஒருவேளை இன்று இருக்கும் பணக்காரர்கள் எல்லோரும் இறந்து அவர்களது செல்வம் யாவும் விகிதாச்சாரப்படி பிரித்து விநியோகிக்கப்பட்டாலும் மறுபடியும் ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே இந்த விதிகள் இதே விதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்கிற அளவிற்கு இதன் நடவடிக்கை இருக்கிறது. உண்மையில் இன்றைய கோடீஸ்வரர்கள் அநேகர் ஏழை சிறுவர்களாய் இருந்தவர்களே. பெரும்பாலான மனிதர்கள் எப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்றினாலும் அது மனிதனுடைய பேராசை மற்றும் சுயநலத்தை அத்தியாசப்படுத்த அவனை கவர்ந்து இழுக்கும். மேலும் இது முன்னேற்றத்தை அழித்துவிட்டு மிக வேகமாய் நாகரிக வளர்ச்சியை, அஜாக்கிரதை, கோபேரித்தனம் மற்றும் பண்பற்ற நிலைமைக்கு பின்னோக்கி திருப்பிவிடும். 1000 வருட அரசாங்கம் ஆகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் தான் இவ்வுலகத்திற்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவனால் அநேக காலங்களுக்கு முன்னமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தீர்வு அதன் குறித்த காலம் வரும் வரை தாமதப்படுகிறது. மேலும் தற்போது அது வாசல் அருகே நிற்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒருமுறை மனிதனுடைய முடிவானது தேவனுடைய சந்தர்ப்பமாக இருக்கும். மறுபுலத்தின் புத்தி சாதுரியம் மற்றும் திறமை யாவும் தீர்ந்து தீர்வு ஒன்றை தேடி பெறாதிருக்கும் நிலைமையில் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். உண்மையில் அனுபவம் என்னும் பள்ளியில் மாபெரும் பாடத்தை கற்பிக்க இது ஒரு தெய்வீக ஏற்பாடாக காணப்படும். இவ்வாறாகவே யூதர்களுக்கு நேரடியாக நாமும் மற்றெல்லா மனிதரும் மறைமுகமாக நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் வீழ்ந்து போன எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்ற மாபெரும் பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இவ்வாறாக கிறிஸ்துவின் மூலமான மேலான புதிய உடன்படிக்கையின் கிருபைக்கு தமது பிள்ளைகளை இழுக்கிறார். நீதியை சரிக்கட்டும் நாளாகிய உபத்திரவத்தின் காலத்துடன் இந்த யுகம் முடிவு பெற்று 1000 வருட அரசாட்சியின் காலம் துவங்கும். இது தவறாய் உபயோகிக்கப்பட்ட சாக்கியங்களுக்காக பதிலளிப்பதாய் மட்டுமே இல்லாமல் மனிதனுடைய முரட்டாட்டத்தை மாற்றி தாழ்வுபடுத்தி அவர்களை ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் மாற்றி மாம்சமான யாவன் மீதும் ஊற்ற தயாராயிருக்கும் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு தயாராகவுமே ஆகும். யோவே 2:28. இவ்வாறாக அவர் காரியத்தை ஆற்றுகிறார். ஆனால் தெய்வீக ஏற்பாடுகளை குறித்து அறியாதவர்கள் இந்த மனித முறைமைகள் யாவும் தோற்று போகும் போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி நிறுவப்படும் என்று, எப்படிப்பட்ட மாறுபட்டதொரு திட்டத்தை அது அறிமுகப்படுத்தும் என்றும், அதனுடைய திட்டங்கள் வேறு வார்த்தையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால்
இப்பொழுதே ஏன் அதை மனிதன் செயல்படுத்தி பெரிய உபத்திரவத்தை தவிர்க்க கூடாது என்றும் ஒருவேளை கேள்வி எழுப்புவர். தேவனுடைய ராஜ்யம் மக்களுடைய ஓட்டெடுப்பின் மூலமாகவோ அல்லது பிரபுக்கள் மற்றும் ஆட்சியாளரது ஓட்டெடுப்பின் மூலமாகவோ நிறுவப்படாது என்று பதிலளிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உரிமைக்காரரான அவர் தமது விலையேற பெற்ற ரத்தத்தினால் அதை வாங்கியவர் ஆளுகையை எடுத்துக் கொள்வார். தம்முடைய மாபெரும் அதிகாரத்தையும் ஆளுகையையும் தானே எடுத்துக் கொள்வார். அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்புக்கோளால் அவர்களை ஜாதிகளை ஆளுவார். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 2:27. அவர் தமது சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்களே சொரியும்படி ஜாதிகளை சேர்த்து ராஜ்யங்களை கூட்டுவார். பூமியெல்லாம் அவரின் எரிச்சலின் அக்கிரியினால் அழியும். அவர்கள் தாழ்வை அடைந்து அவரது ஆலோசனையை கேட்டு பின்பற்ற தயாரான பின்பு அப்பொழுது அவர்களது பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவார். அதனால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவரது நாமத்தை தொழுது கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வார்கள். செப்பனியா 3:8-9. மனிதனால் எதிர்க்க முடியாத ஒரு வல்லமை மற்றும் அதிகாரத்தினால் மட்டும் ராஜ்யம் சாதிக்கப்படலாம். 1000 வருட ஆட்சி காலம் முழுவதும் அது தொடரும்படியானதாகவும் கூட இருக்கும். ஏனெனில் நீதியின் சத்துக்களை அழிப்பதே இந்த ஆளுகையின் முழுமையான முக்கிய நோக்கமாகும். எல்லா சத்துக்களையும் தமது காதத்திற்கு கீழாக்கி போடும் வரை அவர் ஆளுகை செய்வார். அவருடைய சத்துக்கள் மண்ணை நம்புவார்கள். அந்த தீர்க்கதரிசியில் மோசேக்கு நிஜமான மகிமையான கிறிஸ்துவின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் ராஜபடிக்கு நிர்மூலம் ஆக்கப்படுவான். 2 மரணத்தில் அழிக்கப்படுவான். சாத்தான் கட்டப்பட்டு அவனது ஒவ்வொரு வஞ்சகமும் தவறான வழிகாட்டுதலும் தடுக்கப்படும். இதனால் மனிதருக்கு தீமை நன்மையை போல் தோன்றுவது இனியேலும் இருக்காது அல்லது நன்மை தீமையை போல் தோன்றுவதும் இருக்காது. சத்தியம் மனிதனுக்கு இனிமேல் பொய்யை போலவும் அல்லது பொய் மெய்யை போலவும் தோற்றமளிக்காது. வெளிப்படுத்தல் 20:2. ஆனால் இதுவரை காண்பித்தபடி அந்த ஆளுகை அதிகாரமுடையதாக மட்டுமே இருக்காது, அதோடு கூட இரக்கமும் சமாதானமும் கொண்ட ஒலிவ மரக்கிளையாக உலக மனத்திலும் இருந்து பூமியிலே அவரது ஞான தீர்ப்புகள் நடக்கும் போது பூச்சுக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளும்படியான அதிகாரமுடையதாகவும் இருக்கும். ஏசாயா 26:9. பாவத்தால் உருவாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படும். உலகமே நன்மை தீமையையும் நீதியையும் அநீதியையும் தற்போதிருக்கும் வெளிச்சத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட 7 தலைகான வெளிச்சத்தை காணும். ஏசாயா 30:26. 29:18-20. இப்போதிருக்கும் தகாதை செய்யும் வெளித்தோற்றமான தூண்டுதல்கள் பெரும்பாலும் கலைந்துவிடப்படும். சீனங்கள் அனுமதிக்கப்படவோ அல்லது இடம் கொடுக்கப்படவோ மாட்டாது. ஆனால் பாதிகள் மீது தீவிரமான நிச்சயமான ஒரு தண்டனை கடுதியில் வரும். அந்த காலத்தில் தகுதியும் மகிமையும் உடைய நியாயாதிபதிகளால் நீதியாக நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். எளியவர் மீது மனதுருக்கம் உடையவராய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 6:2. 96:13. அப்போஸ்தலர் 17:31. இந்த நியாயாதிபதிகள் தங்கள் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தங்கள் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி நியாயம் விசாரிப்பார்கள். ஏசாயா 11:3. எந்த தவறும் நடக்காது. தீய செயல்கள் அனைத்தும் அதனுடைய நியாயமான பலனை பெறும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீமை செய்யக்கூடிய முயற்சியும் கூட நிறைவாய் முடிவுக்கு வரும். முழங்கால்கள் யாவும் முழங்கும் அப்போது இருக்கிற அதிகாரத்திற்கு. நாவுகள் யாவும் பாவங்களை அறிக்கை பண்ணும் நீதியினிடத்தில். திருப்பியர் 2:10-11. பின்பு அனைவரிடையே படிப்படையாய் பெரும்பாலும் புதிய செயல்பாட்டின் காரியங்கள் சிலருடைய இருதயங்களில் தோன்ற ஆரம்பிக்கும். முதலாவது கீழ்ப்படிதல் என்பது அதிகாரத்தினால் வந்து கொண்டிருந்தது மாறி கீழ்ப்படிதல் என்பது அன்பினாலும் நீதியை மதிப்பதினாலும் வரும். மேலும் முடிவில் கட்டாயத்தினால் மட்டுமே கீழ்ப்படுகிற யாவரும் 2 மரணத்தின் மூலம் நிர்மூலம் ஆக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20:7-9. அப்போஸ்தலர் 3:23. இவ்வளவாய் அன்பின் பிரமாணமும் சட்டமும் அமல்படுத்தப்படும். பெரும்பான்மையினரின் சம்மதத்தோடு இல்லாமல் எதிர்பார்ப்போடு இது நடக்கும். இது குடியரசு ஆட்சியிலிருந்து பின்னிட்டு போய் ஒரு ஏகாதிபத்திய ஆட்சியின் கீழ் தற்காலிகமாய் 1000 வருடத்துக்கு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஏகாதிபத்திய ஆட்சி ஒரு துன்மார்க்கனிடமோ அல்லது ஒரு தகுதியற்றவனிடமோ இருந்தால் அது மிக பயங்கரமாய் இருக்கும். ஆனால்
அந்த யுகத்தின் சர்வாதிகாரியானவர் சமாதான பிரபுவாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று கூறும் போது நமது எல்லா பயங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிறார். இந்த கிறிஸ்து மனிதனுடைய நலன்களின் மேல் அக்கறை கொண்டு நமது ஈட்டுக்கிரயமாக தமது ஜீவனை கொடுத்தவர். புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து அவரது கிருபையை ஏற்றுக்கொள்ளும் யாவரையும் அவர்களது பாவ அழுக்கிலிருந்து தூக்கி எடுத்து பூரணத்திற்கும் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கும் திருப்புவார். இந்த வழிமுறை ஒன்று மட்டுமே பாவம் துரோகம் இயலம் நிறைந்த உலகத்தின் சூழ்நிலைக்கு தேவை என்பது ஆயிர வருட ஆட்சியின் ஆரம்பத்தில் யாவருக்கும் வெளிப்படையாய் தெரியும். உண்மையில் உலகத்தின் மாபெரும் தேவை என்பது வலிமையும் ஈழியுமான ஒரு அரசாங்கம் என்று சிலர் ஏற்கனவே கண்டிருக்கின்றனர். இன்னும் அதிகதிகமாய் அவர்கள் காண துவங்கியது என்னவெனில் புதிதாக்கப்பட்ட சித்தங்கள், புதிதாக்கப்பட்ட இருதயங்கள், கிறிஸ்துவின் சிந்தை ஆகியவற்றை கொண்டிருக்கும் பெரிதும் மனமாற்றம் அடைந்தவர்கள் மட்டுமே மிகச் சரியான சுதந்திரத்தை பத்திரமாக பாதுகாக்க முடியும் என்பதாகும். இதனைத் தொடர்ந்து வரும் தேவ தினத்தின் மிக சரியான மனோபாவம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 728 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.